ஸ்ரீ வாக்குதி பர்யந்தாய இதராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நம. விசுத்த விஜயான கனஸ்வரூபம் விஜயான விஸ்ராண நபத்த தீட்சம் தயாநிதிம் தேகபிரதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் பிரபத்யே யதீயசரிதம் சதாம் சுசரிதவ்யவஸ்தாபகம் யதீயவசனம் சதா சகலசம்சயோன்மூலனம் யதீயகருணாகதிஹி சகலதந்திரசூன்யாத்மனாம் சனசரணமஸ்த்வஸௌ சகலதந்திரநிர்வாஹகஃ யத்பதாம்போருஹத்யானவித்தஸ்தாசேஷகல்மஷஃ வஸ்துதாமுபயாதோஹம் யாமுனேயம் நமாமிதம். சுவாதயன்னிக சர்வேஷாம் த்ரய்யந்தார்த்தம் சுதுர்க்ரஹம் ஸ்தோத்ரயாமாச யோகீந்திரஹ யாமுனாஸ்வயம். நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நம. நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நம. இன்றைய தினத்தில் அளவந்தாருடைய ஸ்ரீசக்தியிலே ஸ்தோத்திர ரத்னத்திலே 22வது ஸ்லோகம் ந தர்மநிஷ்டவஸ்மின சாத்மவேதி ந பக்தி மாஸ்த சரணாரவிந்தே என்கிற ஸ்லோகத்தை பார்க்க போகிறோம். அற்புதமான ஸ்லோகம். போன ஸ்லோகமும் இந்த ஸ்லோகம் இந்த ரெண்டு ஸ்லோகங்களும் எப்பொழுது பெருமாளை சேவித்தாலும் இந்த ஸ்லோகங்களை அனுசந்தானம் பண்ணிட்டு தெரிவிக்கிறதுன்றது பெரியவாளுடைய வழக்கம். இதுக்கு மின் ஸ்லோகம் நமோ நமோ வாங் மனசாதி பூமியே, நமோ நமோ வாங் மனசைக்க பூமியே, நமோ நமோனந்த மகாவிபூதையே, நமோ நமோனந்த தயைக சிந்தவே என்பதாக. நமோ நமோனந்த தயைக சிந்தவே என்பதாக சொன்னார். எம்பெருமானுக்கு எவ்வளவோ விபூதியாக இருந்து விபூதிகள் இருந்தாலும் கூட அவனிடத்தில் இருக்கிற கருணை தயை இருக்க அதுதான் நம்ம பொறுத்த வரைக்கும் ரட்சிக்கக்கூடியதாக இருந்திருக்கு என்பதாக சொல்லுகின்றார். அவர் எம்பெருமான் எப்படிப்பட்டவராக இருந்திருக்க, அவர் தயைக சிந்த அதாவது கருணை கடலாக எழுந்தருளி இருந்திருக்க, அவரை பற்றி வேற எதுவுமே சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அந்த கருணை தான் நம்மளெல்லாம் ரட்சணம் பண்ணுவதாக இருந்திருக்குன்னு கடைசியில் எல்லாத்தையும் முடிச்சிட்டும் அனந்த தயைக சிந்தவே என்பதாக சொல்லி சொல்ற. இப்படி தயானந்தியம் என்னன்னாக்க, இப்படி அனந்த தயை இப்படிப்பட்ட தயை உடையவராக இருப்பதனால்தான் அவனுக்கு எம்பெருமானை ஆசிரியத்தவர்களுக்கு வாக்குக்கும் மனசுக்கும் அப்பாற்பட்டவராக இருந்தேன் என்று சொல்லுகின்ற. இதை எப்படி விளக்குறதுன்னு பார்க்கணும். ஒரு தார்மிகர் இருந்துருக்க, ஒரு தயையோடு இருந்துருக்கவர் ஒருத்தர் இருந்துருக்க, அவர் எது கேட்டாலும் கொடுக்குறவராக இருந்துருக்காருன்னு வச்சுக்கோமே. வசுதேவர் மாதிரி அம்பரமே தண்ணீரே சிவரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்தீராய் என்பதாக சொல்லுகின்றார். அந்த திருவாயூர் பாடியில் இருக்கும் பொழுது இந்த திருவாயூரில் நந்தகோபாலன் அவர் எப்படிப்பட்டவர், அம்பரமே தண்ணீரே சிவரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா என்பதாக சொல்லுகின்றார். அவர் அம்பரமே அறம் செய்யும், தண்ணீரே அறம் செய்யும், சோரே அறம் செய்யும் என்கிற முறையில் ஒன்னொன்றையுமே அறம் செய்பவராக தர்மமாக இருப்பவராக இருப்பார். அதாவது தர்ம காரியங்கள் செய்யும் பொழுது சிலர் ஒரு சிலருக்கு ஒரு சில விஷயங்களில் ஈடுபாடு இருக்கலாம். ஒரு சிலர் இப்போ அன்னதானம் பண்ணுறதுல ரொம்ப நோக்கோடு கூட இருந்து எங்கேயா இருந்தாலும் அதை ததியாராதனன்னு சொன்னாக்க அதுக்கு செலவு பண்ணுறதுல இஷ்டம் இருக்கிறவர்களாக இருக்கலாம். சில பேர் வஸ்திரம் இருக்கு, வஸ்திரத்துக்கு ரொம்ப விசேஷம் இருந்துருக்கு. சர்வதேவத்யம் வை வாசகா என்பதாக சொல்லப்பட்டுள்ளது. வாசஸ் இருக்க இந்த வாச சில சில தேவதைகளுக்கு சில சில வஸ்துக்களை கொடுத்தமானாக்க பிரீத்தி உண்டாகும்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. ஆனா இந்த துணி வஸ்திரதானம் பண்ணமானாக்க எல்லாருக்குமே பிரீத்தியை உண்டு பண்ணும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது.
அப்படி சில பேருக்கு துணியை தானம் பண்றதுல, சில பேருக்கு கல்வி படிக்கிறதுக்கு செலவு பண்றதுல தானம் இருக்கு, சில பேர் கோவில் குளங்களுக்கு இப்படி எல்லாம் இருக்கு. ஆனா அவர்களுக்கு இருக்கிற ஈடுபாடுன்றது ஒவ்வொரு விஷயத்துலதான் இருக்கும். ஆனா ஒத்தரே கணக்கு எல்லா விஷயமான எல்லா பிரகாரமான தர்மத்தையும் பண்ணுபவராக இருந்தாருனாக்கா, இவா துணியை வாங்கிட்டு போறவா, அப்பா இவர் துணியே தானம் பண்றவர்னு நினைச்சுப்பா, வஸ்திரத்தை வாங்கிட்டு அதாவது அன்னத்தை இது பண்றவா, அன்னதானம் பண்றவர்னு அதையே ஸ்லாகிப்பா, அப்படி எல்லா பிரகாரமாக ஸ்லாகிப்பார்கள், கொண்டாடுவார்கள். அந்த மாதிரி எம்பெருமான சொல்லும் பொழுது அவர் தயைக சிந்துவாக இருந்துருக்கார், அவர் கருணை கடலாக விளங்குகின்றார். அவர் கருணை கடலாக விளங்கு போவதனாலே அவருடைய கருணையினாலே கருணா கட்ட கிருபா கட்டாட்சம் பெற்றவர்கள் அவர்கள் அடைந்த பலன்களை சொல்லும் பொழுது, அப்பா எப்படிப்பட்ட பலன்களை அளித்தார், எப்படிப்பட்ட பலன்களை அளித்தார் என்று இவர்கள் திகைக்கிறார்களாம். வாங் மனசாதி பூமியே, அவர் வாங் மனசுக்கெல்லாம் அப்பாற்பட்டவராக ஆகின்றார் அவர் கருணை கடலாக திளங்குவதனாலே என்பதாக சொல்லுகின்றார். ஆகையாலதான் நமோ நமோனந்து தயைக்க சிந்தவே என்பதை கடைசியில் சொன்னார். அது மாத்திரமில்ல, இங்க சிந்துன்னு சொன்னதுக்கு கருணை கடல்னு சொன்னதுக்கு தாத்பரியம் என்னன்னாக்க, மீதி பேர் இடத்துல இருக்கிற பணம் காசெல்லாம் தானம் பண்ணா குறைஞ்சு போயிடும், பெருமாள் இடத்துல அப்படி கிடையாது. பெருமாளுடைய விபூதி எவ்வளவு பண்ணாலும் குறையாததாக இருந்துட்டு இருக்கிறது. சமுத்திரத்துலயும் தண்ணி ஏறிச்சாக்க சமுத்திரம் குறைஞ்சு போயிடுமோண்ணா, குறையாது. அந்த மாதிரி தான் இருக்கு. ஆகையால அது மாத்திரம் இல்ல, இவை எல்லாவற்றையும் காட்டிலும் முக்கியமானது அந்த எம்பெருமானிடத்துல இருக்கிற தயா குணம்ன்றது இயற்கையிலேயே இருந்துட்டு இருக்கிறது, சுபாவமாகவே இருந்துட்டு இருக்கிறது. ஆகையால எல்லார் விஷயத்திலையும் அந்த தயன்றது, அதாவது தயன்றது எல்லாராலையும் ஆசிரியக்கூடிய ஒரு குணமாக இருக்கின்றபடினாலே நமோ நமோ நந்த தயைக சிந்தவே என்று கடைசியில் அருளி செய்தார். அப்பேற்பட்ட தயையுடைய எம்பெருமானிடத்திலே இன்னும் என்னென்ன பண்ண போறோம் என்று சொல்லி பார்க்கணும். இதுல போன ஸ்லோகத்திலேயே சொன்னார், இந்த நமசப்தமே சரணாகதி பரமாக சொல்லப்பட்டிருக்கின்றது என்று சொன்னார். அந்த நமசப்தத்தினாலேயே சரணாகதி சொல்லப்பட்டிருக்கிறது. அது எப்படி என்பது இரண்டு விஷயங்கள், மகாபாரதத்தில் நடந்த ஒரு விஷயத்தையும் விருத்தாந்தத்தையும் தமயந்தி விருத்தாந்தத்தில் நடந்த பிரயோகத்தையும் சொல்லி சொன்னார். அந்த சரணாகதியை தான் இந்த ஸ்லோகத்திலையும் சொல்லுகின்றார். நமசப்தத்தினால சரணாகதி சொல்றதுன்றது மகாபாரதத்தில் மார்க்கண்டேயர் பஞ்சபாண்டவாளுக்கு உபதேசம் பண்ற, நான் முன்பு ஒரு காலத்துல பார்த்தேன் அப்படின்னார். முன்பு ஒரு காலத்துல பார்த்தேன்னாக்க, பெருமாள் மார்க்கண்டேயர் அதாவது பெருமாளை பிரார்த்தனை பண்ற, எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பா மார்க்கண்டேயர் சிவபக்தன் தான், பெருமாள்கிட்ட ஒன்றும் இது இல்லைன்னு நினைச்சிட்டு இருப்பா. ஆனா மார்க்கண்டேயரை மாதிரி பெருமாள் பகவத் பக்தர் யாருமே கிடையாது. எத்தனையோ திவ்ய கஷேத்திரங்கள்ல பார்த்தோம்னா சேவிச்சோம்னா மார்க்கண்டேயருக்கு பிரத்யட்சமானவர் பெருமாள் என்பதாக சொல்லுவார். அந்த மார்க்கண்டேயர் ஒரு சமயத்துல பெருமாளிடத்துல பிரார்த்தனை பண்ணிடறான். என்ன பிரார்த்தனை பண்ணாருனாக்க, நேரு மகாப்பிரளயம் வர்றத அப்ப எப்படி இருந்திருக்கும், லோகம் மொத்தம் எப்படி இருந்திருக்கும், நீர் எப்படி இருந்திருப்பேன்றத எனக்கு காண்பிக்கணும்னு சொல்லி கேட்டாரான். அப்போ மகாப்பிரளயம் வந்தது காண்பிச்சு, அதே மாதிரி அதுல ஒரு ஆளில பெருமாள் படுத்துட்டு இருக்கேறான். கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேசயந்தம் வடசிய பத்திரசிய புட்டேசயானம் பாலம் முகுந்தம் மனதா ஸ்மராமி என்கிற ரீதியில இப்படி ஒரு ஆளிலை கண்ணனாக அவதாரம் பண்ணி அவர் சயனித்திருக்கிறத சேவிச்சார். அப்போ சேவிச்ச அந்த எம்பெருமானன் நினைச்சுண்டு, அவர் தான் இப்போ உங்களுக்கு பந்துவாக, அதாவது பஞ்சபாண்டவர்களுக்கு பந்துவாக கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணிருக்க என்பதாக சொல்ற. நான் யாரு முன்ன பார்த்தனோ அவர் தான் அப்படின்னா, அவர் யாருன்னு நினைச்சிட்டு இருக்க, அவர் தான் சர்வேஷாமை லோகானாம் பிதா மாதா சமாதவா கச்சத்வமேனும் சரணம் சரண்யம் புருஷ சுபாகா என்பதாக
அவர் லோகத்தில் இருக்கிறவா எல்லாருக்கும் பிதாவாகவும் மாதாவாகவும் எழுந்தொள்ளியிருப்பார். அவனிடத்திலே சரணாகதி பண்ண வேண்டும் என்று இவர்களிடத்துல சொல்லுகிறார். அவர்கள் எல்லாரும் திரௌபதியோடு சேர்ந்து 6 பேரும் அவருக்கு நமஸ்காரம் பண்ணினார்கள் என்று சொன்னார். சரணாகதி பண்ணணும்னு சொல்லச்சு நமஸ்காரம் பண்ணினார்கள்னு சொல்றது, அந்த நமஸ்காரமே சரணாகதியை குறிக்கின்றது என்பதை தெரிவிப்பதற்காக சொல்லப்பட்ட விஷயம். அப்படி எம்பெருமானிடத்துல எம்பெருமானுடைய ஒரு வைபவத்தை இதுவரைக்கும் சொன்னார். பிராப்தியமாக இருந்திருக்கிறவர் எம்பெருமான், அடைய தகுந்தவராக இருப்பவர் எம்பெருமான். அவருடைய வைபவத்தை இவ்வளவு ஸ்லோகங்கள்னாலே சொன்னார். இப்போ அந்த எம்பெருமானிடத்துல பிராப்த அதாவது அடையப்படுபவனாக இருந்திருக்க ஜீவாத்மா, அவன் தன்னுடைய சுரூபத்தினாலே எம்பெருமானுக்கு அதாவது எம்பெருமானுடைய சுரூபங்கள்லாம் தெரிஞ்சு அந்த எம்பெருமானுடைய குணங்களெல்லாம் அனுபவித்தவன் இனிமேல் எம்பெருமானை விட்டு ஒரு க்ஷணம் கூட பிரியக்கூடாது என்கிற ஒரு எண்ணத்து நிலைப்பாடோடு வருகிறார். என் முகூர்த்தம் க்ஷணம் வாபி வாசுதேவோ நச்சித்தியதே தாகானி தன்மகச்சேத்ரம் ஆப்ராந்தி சாதவிக்ரியா என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. என் முகூர்த்தம் க்ஷணம் வாபி வாசுதேவோ நச்சித்தியதே, ஒரு முகூர்த்த காலம் எம்பெருமானை நினைக்காமல் இருக்கிறது. அதெல்லாம் முகூர்த்த காலம் என்ன, ஒரு க்ஷண காலம் எம்பெருமானை நினைக்காமல் இருந்திருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு நிலை வந்ததுனாக்க ரொம்ப பெரிய ஆபத்து வந்துடுத்துன்னு அர்த்தமா. தாகானிகி தன்மகச்சித்ரம் சாப்ராந்திகி சாதவிக்ரியா என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி எம்பெருமானுடைய எண்ணம் இல்லாமல் இருக்கதே பெரிய ஆபத்து என்று நினைக்கின்ற மகான்கள் அவருடைய விசலேஷத்தை தொழியும் பொறுக்காதவர்களாக இருந்திருக்கிற மகான்கள் அந்த எம்பெருமானிடத்திலே தனக்கு சொரூபானுரூபமான புருஷார்த்தம், தனக்கு சொரூபானுரூபமான புருஷார்த்தம்னு சொல்லச்சு நாம் எல்லோரும் எம்பெருமானுடைய அடிமைகள், அந்த தாசபூத்தர்கள். இந்த இதுதான் நமக்கு ஸ்வரூபம். இதற்கு அனுரூபமான புருஷார்த்தம் பகவத் கைங்கரியம். அந்த கைங்கரியத்துக்கு தடங்களாக இருக்கக்கூடிய என்ன உண்டோ அவை எல்லாவற்றையும் போக்கடிக்க வேண்டும். அது ஜென்மாந்தரத்துல பண்ணிருக்கிற பாபங்களாக இருக்கலாம், இதுதான் பிரதிபந்தகமாக இருந்திருக்கும். அந்த பாபங்கள் எல்லாம் போக்கடிக்கணும். அது போக்கடிச்சு ஸ்வரூபான ரூபமான கைங்கரியமாகிற புருஷார்த்தத்தை பெரும்படியாக பண்ணணும். அந்த பண்ணுவதற்காக தான் தனக்கு என்ன அதிகாரம் உண்டோ அந்த அதிகாரத்துக்கு உச்சிதமான ஒரு ஒரு உபாயத்தில் எழுவது மூடுவது தனக்கு அதிகாரம் என்று சொல்லுகின்றார். பக்தியோகத்துக்கு அதிகாரம் இருப்பவர்களா ஆனால் அவர்கள் பக்தியோகத்தை அனுஷ்டிக்க வேண்டும். கர்மயோகம் ஞானயோகம் பக்தியோகத்தை அனுஷ்டிக்க வேண்டும். அதற்கு அதிகாரம் இல்லாதவர்களாக இருப்பின் அவர்கள் சரணாகதியை அனுஷ்டிக்க வேண்டும் என்பதாக சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ளது. இப்பொழுது அளவந்தார் சரணாகதியை அனுஷ்டானம் செய்கின்றார். இந்த ஸ்லோகத்தினாலே எம்பெருமானிடத்திலே சரணம் அடைகின்றார் இந்த ஸ்லோகத்தினாலே என்று பெரியோர்களின் திருவள்ளம். ந தர்மநிஷ்டோஸ்மி ந சாத்மவேதி ந பக்திமாம் த்வச்சரணாரவிந்தே அகிஞ்சனஹ அனன்யகதிஹி சரண்ய த்வத்பாதமூலம் சரணம் பிரபத்யே. அற்புதமான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை அனுசந்தானம் பண்ணச்சேயே அந்த எம்பெருமானிடத்துல நாம பண்ற சரணாகதியே தெரியும் என்ன அவ்வளவு விசேஷம் இருந்துருக்குன்னு பார்க்கணும். தன்னுடைய அதிகாரத்தை சொல்லுகின்றார். தான் கர்மயோகமும் ஞானயோகமும் பக்தியோகமும் அனுஷ்டிப்பதற்கு சக்தன் அல்லன் என்பதை வெளிப்படையாக சொல்லுகின்றார். அந்த எம்பெருமான சொல்லும் பொழுது அவன் எப்பேற்பட்டவன், வாம்சீல ரூப சரித்தைகி பரம பிரகிஷ்ட பிரக்யாதன்னு சீலம் ரூபம் இவைகள்னாலே ரொம்பவும் உத்தமமானவாக இருந்திருக்கவர். உள்ளிங்கித திரிவிதசையும் சமாதிசாயி என்பதாக எம்பெருமான சொன்னார். உன்னுடைய ஸ்வரூப ரூப குண விபவங்கள் எல்லாமே எல்லாவற்றையும் எல்லை கடந்ததாக இருந்திருக்கு என்பதாக
இத்தனை நாள் வரைக்கும் நம்மளுடைய பாப விசேஷம் உன்னுடைய மகாத்மியத்தை அறிய முடியாமல் பண்ணித்து. அதுதான் இங்க சுவாரஸ்யம். இவர்கள் அறிந்து கொள்ளவில்லை என்று சொல்லாமல் நம்மளுடைய பாபம் ஒன்று தெரிஞ்சுக்க முடியாமல் பண்ணிடுது என்று சொல்லுகின்றார். இது நமக்கே இருக்கக்கூடிய ஒரு இயல்பு. நாம பெருமாளை சேவிக்கிறதுக்கு பிரயத்தனம் பண்ணாமல் இருந்துட்டோம், நாம ஒண்ணுமே பண்ணாம இருந்துட்டோம், இது கடைசியில அதுவும் தள்ள போட வேண்டியது. ஏண்டா நான் இத்தனை நாள் வரைக்கும் பெருமாளிடத்துல ஒரு பக்தி இல்லாமல் இருந்தேன்னா என்னுடைய பாபம் தடங்கலாக இருந்துட்டோ என்று பெருமையான தள்ள சொல்லிடுறோம். அப்படி இருக்கு உன்னுடைய பெருமையை துஷ்பிரகிருதிகளாக இருந்திருக்கிறவா, இன்னும் அந்த பாபங்களாலே சூழப்பட்டவர்களாக இருந்திருக்கிறவர்கள்லாம் இன்னும் உன்னுடைய பெருமையை அறியாதவர்களாவே தான் இருப்பா, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. தத்பிரகிருதிகளாக இருந்திருக்கிறவா உன்னுடைய பெருமையை அறிபவர்களாக இருந்திருக்கா. ஆகையாலதான் நமோ நமஹா என்கிற ஸ்லோகத்தினாலே நமோ நமோ வாங் மனசாதி பூமையே, நமோ நமோ வாங் மனசைக்க பூமையேன்னு சொல்லக்கூட்ட கீழ் ஸ்லோகத்தினாலே தன்னுடைய ஸ்வரூபத்தை உணர்ந்தவன், அந்த உணர்ந்தவன் தான் எம்பெருமானிடத்திலே சரணாகதி பண்ணுவதற்கு அவன் அதிகாரியாக ஆகின்றான் என்று சொல்லுகின்றார். அதுலேயும் நமசப்தத்தை பிரயோகம் பண்ற, நான் எனக்கும் நமமா என்று அர்த்தம். நான் எனக்கும் ஒருத்தேன் அல்லன் என்பதாக அதன் பொருள். ஆகையால அதுல ரெண்டு விதமான அர்த்தம் சொல்றோம். நான் என் பொருட்டும் சுவாமி அல்லன், ஒரு ஜீவனுக்கு மற்றொரு ஜீவன் தங்கன் அல்லன் என்பதாக ரகசியத்ரயசாரத்திலே சுவாமி அருளி செய்த ஒரு விஷயம். நாம எல்லாரும் எம்பெருமானுக்கு தான் தாசன், தாசர்கள். அது தவிர ஒரு ஜீவன் மற்றொரு ஜீவனுக்கு தஞ்சன் அல்லன்னா நிருபாதிகமான சுவாமித்வம் என்பது ஜீவனிடத்திலே கிடையவே கிடையாது. எப்பொழுதும் ஜீவன் எல்லோருமே எல்லா ஜீவனுமே எம்பெருமானுக்கு தாசனாகவே இருந்திருக்கார். தாசபூதா சுதஸ்வர்வே ஹியாத்மனா பரமாத்மனா என்பதாக மந்திரராஜபத ஸ்தோத்திரத்திலே அருளி செய்யப்பட்டுள்ளது. அப்படிப்பட்ட தாசனாக இருந்திருக்கிற ஸ்வபாவம் இருக்க, அந்த தாசிய ஸ்வபாவம் இருக்க, அதை நாம் இத்தனை நாள் வரைக்கும் தெரிஞ்சுக்கல. அதாவது நாம் எல்லோரும் பரதந்திரனாக இருந்து கொண்டு இருக்கின்றோம். ஆனா நாம நினைத்து கொண்டு இருந்தோம் இவ்வளவு நாளாக சுதந்திரராக இருப்பதாக. அந்த சுவாதந்திரம்ன்றது நமக்கு எள்ளளவும் இல்லை. நமக்கு வந்திருக்கிற சுவாதந்திரம் எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே இவன் இவ்வளவு விஷயத்திலே சுதந்திரனாக இருக்க கடவன் என்று எம்பெருமான் அனுகிரகத்தினாலே வந்தது அந்த சுவாதந்திரம். நமக்கு இயல்பாகவே அந்த சுவாதந்திரம் என்பது கிடையாது. அந்த சுவாதந்திரம் வந்தேறியான சுவாதந்திரம். ஆனா எம்பெருமானுக்கு இருக்கிறது இருக்கு பாருங்கோ, அது இயல்பாக இருந்துருக்கு. இப்படிப்பட்ட நாம் நம்மளுடைய பாரதந்திரியத்தை, நாம் பரதந்திரனாக இருப்பது இருக்கும் தன்மையை உணர்ந்த பிறகுதான் எம்பெருமானிடத்திலே சரணாகதி பண்ண வேண்டும். அதைத்தான் சொல்லுகின்றார் நமசப்தத்தினாலே நான் பரதந்திரன் என்பதாக. அப்படிப்பட்ட எம்பெருமான் பரதந்திரன், அப்படிப்பட்ட ஜீவாத்மா எம்பெருமானிடத்திலே சரணாகதி பண்ணுகின்ற ஸ்லோகம் இந்த ஸ்லோகம் என்று சொல்றார். எம்பெருமானை சரணாகதி பண்ணுவதற்கு முதல் அதிகாரம் என்னவென்றால் ஆகிஞ்சன்யம், தன்னுடைய இயலாமை. அந்த இயலாமையை முன்னிட்டு கொண்டுதான் எம்பெருமானிடத்திலே சரணாகதி பண்ணணும். அந்த ஆகிஞ்சன்யத்தை முன்னிட்டு கொண்டு இப்பொழுது எம்பெருமானிடத்திலே சரணாகதி பண்ணும் விஷயத்தை இங்கு இந்த ஸ்லோகத்தினாலே அருளி செய்கின்றார். ந தர்ம நிஷ்டோஸ்மி ந சாத்மவேதி ந பக்தி மாஸ்த்வச்சரணாரவிந்தே. ந தர்ம நிஷ்டோஸ்மி, தர்ம நிஷ்ட என்பதாக வார்த்தையை சொல்லுகின்றார். தர்மே நிஷ்ட, நிஷ்டான ஸ்திதி,
தர்மே நிஷ்டா ஸ்திதிஹி எஸ்தி சகா தர்மனிஷ்டா என்பதாக அர்த்தம். அல்லது தர்மரூபமான ஒரு நிஷ்டை. ஆகையால் அகம் தர்மனிஷ்டா நாஸ்மி என்பதாக ந தர்மனிஷ்டோஸ்மி என்பதற்கு அர்த்தம். இதில் நான் தார்மீகனாக ஆகிறேன் என்று சொல்லவில்லை. அதற்கு பதிலாக தர்மத்தில் நிஷ்டை உடையவன் அல்லேன் என்பதாக சொல்லுகின்றார். இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்ன்றத பார்க்கணும். தர்மத்துல நிஷ்டைக்கும் தர்மத்துல தர்மமே இல்லாதவன் சொல்றதுக்கும், அதாவது தார்மீகனாக அகம் நாகம் தார்மீகான்னு சொல்லாமல்லையோ, அதை சொல்லலை. நான் தர்மனிஷ்டோஸ்மின்னு தர்மத்தில் நிஷ்டை இல்லாதவன் என்று நினைக்கிறேன் சொல்றதுக்கு, இப்ப அந்த தர்ம நிஷ்டைன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் முதல்ல பார்க்கணும். தர்மத்துல நிஷ்டை, அது தர்மம்ன்றது இருக்க, நிஷ்டைன்றது நிலைப்பாடு. அதர்மத்தில் இல்லைன்னு அர்த்தம். நான் நாஸ்திகனாக இல்லை, தர்ம நிஷ்டோஸ்மின்னு சொன்னதுனால நான் நாஸ்திகன்றவன் இல்லை, ஆனா தர்மத்துல நிஷ்டை இல்லை. சில பேர் தார்மிகன்னு நினைக்கிறான், ஆனா எனக்கும் இப்போ தார்மிகன்னு நினைக்கச்சே என்னாகும்னாக்க, நான் இப்படிப்பட்ட தர்மங்கள்லாம் பண்ணிருக்கேன், இந்த தர்மங்கள்லாம் பண்ணிருக்கிறதுனால இதுக்கு பலனாக நமக்கு ஏதோ கிடைக்கும்ன்ற ஒரு எண்ணத்தோடு இருந்துட்டு இருப்பா. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட தர்மங்கள் உன்னை அடைவதற்கு தடங்களாக இருக்கிற தடங்களை போக்கடிக்கக்கூடிய தர்மங்கள் எவையோ அந்த தர்மங்களை செய்பவனாக நான் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலைப்பாடு என்னிடத்தில் இல்லை என்பதாக அர்த்தம் இது. ஆகையால ந தர்ம நிஷ்டோஸ்மி என்பதற்கு நான் நாஸ்திகனாக இருக்கிறேன், தர்மமே செய்யாதவனாக இருந்திருக்கேன் என்றெல்லாம் பொருள் அல்ல. நான் உன்னை அடைவதற்கு வேண்டியதான அந்த பிரவர்த்தி, அந்த தர்மங்கள் எதுவோ அந்த தர்மத்தில் நிஷ்டை இல்லாதவனாக நான் இருக்கின்றேன் என்றுதான் அர்த்தம் சொல்ல வேண்டும். ஒழித்து மூன்றலை ஓம்பும் குறிக்குள் அந்தனமே தன்னை ஒழித்திட்டேன் என்பதாக திருமாலையிலே சுந்தரடிப்புடைய ஆழ்வார் அருளி செய்கின்றார். இங்கு சொல்லும் பொழுது அந்தணமை என்பது பிராமண்யம். இந்த பிராமண்யமே எப்பொழுது இருக்கும் என்றால் அவரவர்களுக்கு உண்டான அனுஷ்டானங்களை செய்து கொண்டு இருந்தால்தான் அந்த பிராமண்யம் என்பது இருக்கும். மூன்று வேளை சந்தியாவந்தனம் செய்யவில்லை என்றால் பிராமண்யமே போய்விடுறது என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு ஆழ்வார் சொல்லுகின்ற இதற்கு உண்டான ஒரு யோக்கியத்தை, இது பிராமணனாக இருந்துருக்கவன் சந்தியாவந்தனம் பண்ணணும். இது மாத்திரமில்ல, அவளுக்கு செய்ய வேண்டிய சில கிருத்தியங்கள்லாம் செயல்கள்லாம் இருக்கின்றன. அதில் குளிக்கிறது முதல்ல, ஞானமூலா கிரியா சர்வாகா என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானம் என்பது தான் எல்லா காரியத்துக்கும், நாம் ஒரு நல்ல காரியம் பண்ணுறதா இருந்தோம்னாக்கா அது பின்மால பண்ணுறதா இருந்தாலும், விடியற் காலையில் பண்ணுறதா இருந்தாலும், காத்தால பண்ணுறதா இருந்தாலும், எப்போ பண்ணுறதா இருந்தாலும் ஸ்நானம் பண்ணணும். இது நித்தியமான ஸ்நானம், நைமித்திகமான ஸ்நானம், பிராயசித்தார்த்தமான ஸ்நானம் என்பதெல்லாம் பலவிதமான ஸ்நானங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த நித்தியமான ஸ்நானம்ன்றது இருக்கு, நித்தியமாக ஸ்ரீ பகவதாஜ்யா பகவத்ரீத்தியர்த்தம் கர்மண்யதா சித்தியர்த்தம் பிராத ஸ்நானம் அகங்கரிசின்னு சொல்லி செய்யக்கூடிய ஸ்நானம் இருக்கு, அதுக்கு நித்திய ஸ்நானம்னு பேரு. நைமித்திகமான ஸ்நானம்னு கேட்டால் கிரகண காலம் வருது, அதில் இந்த கிரகணத்துக்காக விசேஷ புண்ணிய காலத்துக்காக பண்ணுற ஸ்நானம் இருக்குது, அது நைமித்திகமான ஸ்நானம். பிராயசித்தார்த்தமான ஸ்நானம், எவ்வளோ பாபம் பண்ணியிருக்கோம், அந்த பாபம்லாம் போகிறதுக்காக சேதுவில் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வரோம், அது பிராயசித்தார்த்தமான ஸ்நானம். இப்படி ஸ்நானங்கள் பலவிதமாக இருந்துருக்கு. இப்படி இருந்துருக்கச்சு இவை தன்னில்லை, இதில் எதுமானா இது இப்போ இதெல்லாம் பண்ணாதான் அந்த கர்மானுஷ்டானங்களுக்கு யோக்கியத்தையே ஏற்படுத்துறது, இல்லைன்னாக்கா கர்மானுஷ்டானம் பண்ணுறதுக்கு யோக்கியத்தையே இல்லாத போயிடுறது. ஆகையால் இப்படிப்பட்ட ஸ்நானங்களை செய்து கர்மானுஷ்டானங்களை பண்ணி மூன்று அனல்
மூன்று அக்னிகளை ஆராதிக்கக்கூடியதாக இருந்திருக்கிற ஒரு பிராமணியமே, அந்த பிராமணியத்தையே நான் இழந்தவனாக இருந்திருக்கேன்னு சொல்லி சொல்கிறார். இதில் குறிகள் என்பதாக சொல்லுகின்றோம். இந்த கிரியையெல்லாம் செய்யும் பொழுது அதில் மந்திரலோபம், கிரியாலோபம், நாம் சொல்கிற மந்திரத்தில் எதனா தப்பு இருந்துருச்சுன்னா அதனால் பல சிரமங்கள் ஏற்படும். செயல்பாடில் எதனா தப்பு இருந்ததுன்னா அதனால் சிரமம் ஏற்படும். திரவியம் வஸ்துக்களில் எதனா குறவு இருந்ததுன்னா அதனால் சிரமம் ஏற்படும். காலத்தில் எதனா சிரமப்படும். தேவதை இந்த தேவதைக்கு பண்ணுறதுக்கு பதிலாக வேறு தேவதைக்கு பண்ணிட்டோமானாக்கா அதனால் சிரமம் ஏற்படும். இப்படிலாம் இதில் எதனா ஒன்றில் தோஷம் வந்துருச்சுனாக்கா கூட நாம் பண்ணுற கிரியை இருந்துருக்கு அது நிஷ்பலமாக ஆயிடும், பலனே கொடுக்காததாக ஆயிடும். இந்த மாதிரிலாம் போகாமல் இருப்பதற்காக இதெல்லாம் அவ்வளவு ஜாக்கிரதையாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஆகையில தான் குறிகள் அந்தனமே தன்னை ஒழித்திட்டேன் ஒழித்திட்டேன் என்றார். இப்போ இது பிராமணியமே இல்லாதவனாக நான் ஆயிட்டேன்றதாக அந்த சொல்கிறார். சரி, இப்படி பண்ணாக்க இதுக்கு மேலே ஞானமானா இருக்குமா அப்படின்னு கேட்டாக்கா ஞானமும் இல்லை என்பதாக, என்கண் இல்லை நின்கணும் பத்தன் அல்லேன் என்பதாக. உன்னிடத்துல பக்தியானா என்கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டேன், உன்னிடத்துல பக்தியும் எனக்கு இல்லை. அப்போ அந்த பக்தின்னு சொல்றது என்ன சொல்றதுன்னாக்க ஞான, அதுவும் ஒரு ஞான விசேஷம்தான், அதுவும் இல்லைன்றத இந்த பாசுரத்தினால சொல்றார். அதே விஷயத்துதான் இந்த ஸ்லோகத்தினால சுவாமி ஆளவந்தார் அருளி செய்கின்றார், ந தர்ம நிஷ்டோஸ்மி என்பதாக. ந தர்ம நிஷ்டோஸ்மி என்று இல்லை, சரி, ந சாத்மவேதி நிஷ்டை இல்லை என்பதாக சொல்லுகின்றார். எம்பெருமானை அடைவதற்கு உண்டானது. சரி, இது இல்லாட்டா போட்டோம், ஆத்மாவையாவது தெரிஞ்சின்றிருக்கியா என்று கேட்டால் ஆத்மாவை தெரிஞ்சுக்கல. ஆத்மான்னா எந்த ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறது, பெருமாளை தெரிஞ்சுக்கிறதா இல்லை நம்மளுடைய ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறதா, ரெண்டு ஆத்மா சொல்கிறோமோ இல்லை ஜீவாத்மா பரமாத்மான்றது, இது எந்த ஆத்மாவை தெரிஞ்சுட்டுருக்கிறது அப்படின்னு கேட்டால் ஒன்று தெரிஞ்சின்றாலே எல்லாத்தையும் தெரிஞ்சின்றதா ஆகிடும். அதையால் இதை பற்றி விசாரப்படவே வேண்டாம். இதுதான் நம்ம சித்தாந்தத்துக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய விசேஷம். எம்பெருமானை தெரிஞ்சின்றோமானால் எல்லாத்தையும் தெரிஞ்சின்றதாக ஆகிடும். எம்பெருமான் தான் நமக்கு எல்லாருக்கும் ஆத்மாவாக இருந்துருக்கான். இந்த சேத்தனா சேத்தனங்கள் அனைத்தும் எம்பெருமானுக்கு சரீரமாக இருக்கின்றன என்று நாம் அறிந்து கொண்டோமானால் நாம் எல்லாவற்றையும் அறிந்தவர்களாக ஆகிவிடுகின்றோம். ஆகையால் இப்படிப்பட்ட ஆத்ம ஞானம், சரீரமே ஆத்மா அல்ல, சரீரத்தை காட்டிலும் ஆத்மா வேறாக இருக்கின்றது, இந்திரியாதிகள்லாம் ஆத்மா அல்ல, அவைகளை காட்டிலும் வேறுபட்டதாக இருந்திருக்கிறது இந்த ஜீவாத்மா என்பது, அதோடு மாத்திரமல்ல ஆத்மா சுதந்திரம் அல்ல, ஜீவாத்மா சுதந்திரன் அல்ல, எம்பெருமானுடைய ஆளுகைக்கு உட்பட்டதாக இருக்கின்றது, எம்பெருமானாலே நியமிக்க தகுந்ததாக இருந்திருக்கு என்றெல்லாம் ஆத்ம விஷயக்குமான ஞானம் வர வேண்டும். இப்படிப்பட்ட ஆத்ம விஷயக்குமான ஞானம் வந்ததுன்னாக்க அப்போ இந்த ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் புருஷார்த்தமாக இருப்பது பகவத் கைங்கரியம்தான் என்கிற ஒரு ஞானம் ஏற்படும். அந்த ஞானம் ஏற்படுவதற்கு காரணமாக இருந்திருக்கிறது இது. இதுவும் என்கிட்ட இல்லை என்றதாக சொல்லுகிறார். ந தர்ம நிஷ்டோஸ்மி ந சாத்மவேதி, ஆத்மவேதி என்பதாக, ஆத்மவேதி ந அஸ்மி, நான் ஆத்மவேதியை அறிந்தவனாக ஆகவில்லை என்பதாக சொல்லி சொல்றார். சரி, இதுக்கு மேல ஒரு சந்தேகம் வருது, யாரெல்லாம் கர்மயோக நிஷ்டாளாக இருந்திருக்காளோ அவளால் தான் ஞான, அவளுக்கு தான் ஞான யோகம்ன்றது வரும். நான் ஞான யோகம் இல்லாதவன்னு அர்த்தம் சொன்னேன்னாக்கா கர்மயோகம் இல்லைன்னாலே ஞான யோகம் வராதுன்றது சித்தமாயிடுத்து. அப்படி இருந்துருக்கச்சே எதுக்காக நச்சாத்மவேதி என்று சொல்லுகின்றார். அதுக்கு சொல்லுகிற பகூனாம் ஜன்மனாம் அந்தே ஞானவான்மாம் பிரபத்தியதே என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஜன்மாந்தரத்தில் பண்ண ஒரு ஒரு சுகிருத விசேஷத்தினால இப்பொழுது அந்த ஞானம் ஏற்படலாமோ இல்லையோ, அந்த மாதிரி எப்பயானா ஜன்மாந்தரத்தில் பண்ணின சுகிருத விசேஷம் உமக்கு இருந்து இப்போ நீர் ஆத்ம ஞான யோகத்தை பண்ணவராக இருந்தேரேயானால் நீர் உமக்கு கிடைக்கலாமேன்னு கேட்டாக்க அப்படி எதுவும் எனக்கு இருக்கிறதாக தெரியல என்பதாக சொல்லுகின்றார். ந தர்ம நிஷ்டோஸ்மி ந சாத்மவேதி,
ந பக்தி மகானே. கர்மயோகமும் இல்லை, ஞானயோகமும் இல்லை, இது ரெண்டும் இல்லாத போயிட்டோம்னாக்கா தானா பக்தி யோகமும் இல்லை, பக்தியும் இல்லாத இருக்க. எம்பெருமானை அடைய வேணும் என்றால் பக்தியா துவனன்யா சக்கியா என்று கீதையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பெருமாளை அடைவதற்கு வழி அனன்யா பக்தியா சக்கியா, அடைய தகுந்தவனாக ஆகிறான். எம்பெருமானிடத்திலேயே நாம் செய்யக்கூடிய பக்தியினாலே அவனை அடைய முடியும் என்று சொல்லுகின்றார். அப்படிப்பட்ட பக்தி என்னிடத்துல இல்லை. அப்போ என்ன பண்ணன்னா, சரணம் துவாம் பிரபன்னாயே தியான யோக விவர்ஜிதாக தேபி மிருத்தி அதிக்கிரமே யாந்தி தத் வைஷ்ணவம் பதம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. தியானம் அப்படி பக்தி யோகம் இல்லாதவர்கள் கூட எம்பெருமானிடத்திலே சரணாகதி பண்ணினார்களே ஆனால் அவர்களும் பக்தி யோகத்தினாலே அடையக்கூடிய உத்தமமான பதத்தை அவர்களும் அடைகிறார்கள் என்கிற கிரமத்திலே இவர் இப்பொழுது சரணாகதி பண்ணுகின்றார் என்று சொல்லப்படுகிறது. இப்போ இது கிரமம் வரிசை எப்படின்றது பார்க்கணும். சாஸ்திர ஞானம் முதல்ல அத்தியனம் பண்றோம். அத்தியனம் பண்ண பிற்பாடு அதுல சில சில ஆபாதமான ஒரு ஞானம் ஏற்படுறது. இதெல்லாம் பண்ணாக்க இப்படிப்பட்ட பலன்கள்லாம் வரும் என்கிற ஞானம் ஏற்படுது. வாயுவிற்கு சேதமால பேத பூதிகா மகா அப்படின்னா வாயு தேவதாக்குமான யாகத்தை பண்ணுவானாக்க அப்போ பணம் நிறைய வந்து சேரும் என்று ஏற்படுகிறது. இந்த மாதிரி ஒவ்வொன்றா இப்படி ஆபாதமாக ஒரு வேதாத்தியனம் பண்ண பிற்பாடு சாஸ்திர ஞானம் பண்ணுவானாக்க தத்வார்த்தத்தை நாம தெரிஞ்சுக்கிறோம். அந்த தத்வார்த்த ஞானம் அர்த்த ஞானம் வந்த பிற்பாடு நாம கர்மயோகத்துல எழுகிறோம். இந்த கர்மயோகம் பண்ணதுனால என்ன வரும் அப்படின்னாக்க, இந்த கர்மயோகத்தினால தங்களுடைய புலன்களை அடக்கினவர்களாக ஆகி அந்த பரிசுத்தாத்ம சுபாவம் இருந்துருக்க, அந்த பரிசுத்தாத்ம சுபாவத்தை அறிந்து கொள்வதாக இருந்துருக்கிற ஞான யோகம்ன்றது நமக்கு ஏற்படுகிறது. அந்த ஞான யோகம் வந்து பக்தி யோகத்தை உண்டு பண்றது, எம்பெருமான இடத்துல பக்தியை உண்றது. அல்லது கர்மயோகமே சாட்சாத்தாகவும் பக்தி யோகத்தை உண்டு பண்ணும், ஞான யோகம் கர்மயோகம் ஞான யோகத்தை உண்டு பண்ணி இதனால பக்தி யோகம் ஏற்படும்னு சொல்ற. கர்மயோகம் கர்மயோகம்ன்றது என்னன்னு கேட்டா, நாம செய்யற செயல்கள்லாம் பலத்தை கருதாமல் பகவத் பிரீத்தியர்த்தமாகவே செய்யறது இருக்க அதுதான் கர்மயோகம். விகிதமாக இருந்திருக்கிற நித்திய கர்மாக்களும் நைமித்திக கர்மாக்களாக இருந்திருக்கிறவைகளும் எல்லாவற்றையும் பலத்தை உத்தேசிக்காமல் எம்பெருமானை குறித்தே பண்ணுவது என்பதுதான் கர்மயோகம் என்பதாக சுவாமி ரகசிய திரைசாரத்திலே அருளி செய்திருக்கின்றார். அப்படிப்பட்ட கர்மயோகம், அந்த கர்மயோகத்தினுடைய பலன் சாட்சாத்தாகவே பக்தி யோகத்தையும் உண்டு பண்ணும், அது ஞான யோகத்தை உண்டு பண்ணி பக்தி யோகத்தையும் உண்டு பண்ணும். அந்த பக்தி யோகத்தினாலே அதனால என்ன வரும் அப்படின்னு கேட்டா ஆத்மாவலோக்கணும், ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறோம். ஆத்மாவை தெரிஞ்சிட்டோம்னாக்க அந்த அதாவது ஞான யோகத்தினால ஆத்மாவை தெரிஞ்சுட்டு அதனால பக்தி யோகம் வருது. பக்தியும் ஒரு ஞானம்தான், அந்த ஞானத்தினால எம்பெருமானை அடையிறோம் என்பதாக இது உபாசன ரூபமான பக்தி சொல்லி இது ஒரு பிரக்கிரிய சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே மாதிரி வரைச்சு இங்க சொல்ற, கர்மயோகம் இல்லாத போயிடுத்துனாலே ஞான யோகம் வரப்போறது இல்லை, ஞான யோகம் வரலன்னாக்கா பக்தி யோகம் வரப்போறது இல்லை. அப்ப என்னத்துக்கு ஒவ்வொன்றையும் தனித்தனியா சொல்லணும்? ந தர்ம நிஷ்டோஸ்மி நச்சாத்மவேதி ந பக்திமான் அரவிந்தே ஸ்வச்சரணாஹரவிந்தே ந பக்திமான். உன்னுடைய திருவடி தாமரைகளிலே பக்தியை உடைய இல்லாதவனாக நான் இருக்கின்றேன் என்று சொல்லுகின்றார். ஸ்வச்சரணாரவிந்தேன், ஆத்மாவுக்கு நாதனாக இருந்துருக்கிற, எல்லா ஆத்மாக்களுக்கும் நாதனாக இருந்துருக்கிற உன்னுடைய திருவடிதான் பரமபோக்கியமாக இருந்துருக்கு. அந்த பரமபோக்கியமாக இருந்துருக்கிற உன்னுடைய திருவடியில எனக்கு பக்தி இல்லாதவனாக நான் இருந்துருக்கேன்னார். இதுல பட்டர் ஒரு மங்களாசாசனம் பண்றார் ஸ்ரீரங்கராஜ ஸ்தவத்துல. ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம், பெருமாள் மகாப்பிரளய காலத்துல தன்னுடைய
திருவடியை சின்ன குழந்தையாக ஆலையில் இருந்து ஆல இலையில இருந்து கொண்டு தன்னுடைய திருவடியை தன்னுடைய வதனத்தில் வாயில் வச்சுக்கிறார். சின்ன அந்த கட்டை விரலை உறிஞ்சி அதை வந்து அதை ரசம் ரசிக்கிறார் அவர். இது எப்படி இருக்குன்றதுக்கு ஒரு உத்ரேட்சை என்னன்னா, விஷ்ணோ பதே பரமே மத்வ உற்சகா என்று சொல்லப்பட்டிருக்கின்றது வேதத்தில். விஷ்ணுவாக இருக்கிற எம்பெருமானுடைய திருவடியிலேருந்து தான் தேன் பருகுகிறது என்று சொல்லப்படுகிறது. அப்போ தேன் பருகிறதுனா நிஜமாவே தன்னுடைய திருவடியிலேருந்து தேன் பருகிறதா, அது எப்படிப்பட்ட ருச்சியை கொடுக்கறதுன்னு பார்ப்போன்னுட்டு தானே சின்ன குழந்தையாக இருந்துட்டு அவர் வந்து அந்த திருவடியை எடுத்து வாக்கில் வச்சு ருச்சிச்சு பார்க்கிறார் என்று ஒரு பொருள். வைஷ்ணவ போக்ய லிப்சையா என்பதாக, வைஷ்ணவர்கள் எல்லோருக்கும் அவனுடைய எம்பெருமானுடைய அடியார்கள் எல்லோருக்கும் மிகவும் போக்கியமாக திகழ்கின்றது அந்த திருவடி என்பதாக. அப்படி என்னதான் இருந்துருக்கு இந்த திருவடியில் தானும் பார்ப்போம்னு ருச்சிச்சு பார்க்கிறேராம் அந்த பெருமாள் ஆல இலையில படுத்துண்டு என்பதாக சொல்லுகின்றார். அப்படி வைஷ்ணவர்களுக்கெல்லாம் போக்கியமாக இருந்துருக்கிற உன்னுடைய திருவடியில் பக்தியும் பண்ணாதவனாக இருந்துருக்கேன் என்பதாக சொல்றார். ந பக்திமாஸ்தரணாரவிந்தே என்பதாக இதற்கு சொல்லுகின்றார் ஒரு விஷயம். இப்பொழுது பக்தி செய்யாவிட்டால் என்ன, கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் செய்யாவிட்டால் என்ன, எப்பொழுதானா பண்ணிருக்கலாமே என்று ஜன்மாந்தர சகசிரேஷு இதிகாச சமுச்சயத்துல சொல்லச்சு, 1000 ஜன்மாந்தர சகசிரங்கள்ல பண்ணிருந்தவானா கூட அப்போ அந்த பக்தி யோகம் இப்ப இருந்து மறுபடியும் எம்பெருமான் இடத்துல பக்தி யோகம் பண்ணும்படியாக பண்ணலாமோ இல்லையோ என்று கேட்டேன், அதுவும் எங்கிடத்துல இல்லை என்பதாக சொல்லுகின்றார். அதுக்கப்புறமா என்ன, ந பக்தி மாஸ்தரணாரவிந்தே அகிஞ்சனா அனன்யகதி. சரி, இதுக்கு மேல சொல்ற அகிஞ்சனம் தன்னுடைய இயலாமையை முன்னிட்டு கொண்டு நான் ஒண்ணுமே செய்ய முடியாதவனாக நான் இருந்துருக்கேன் என்பதாக. புறத்தாழ்வான் தேவப்பெருமாளிடத்துல பிரார்த்தனை பண்ற, எனக்கு மோட்சம் கொடுக்க வேணும்னு சொல்லி. அப்ப தேவப்பெருமாள் கேட்கிறேராம், உனக்கு மோட்சம் கொடுக்கணும்னாக்க நீ என்ன கர்மயோகம் பண்ணிருக்கியா, ஞான யோகம் பண்ணிருக்கியா, பக்தி யோகம் பண்ணிருக்கியா, என்ன பண்ணிருக்கேன்னு சொல்லுனார். அதுக்கு அவர் பதில் சொல்றார் கூரத்தாழ்வான், நான் என்ன பண்ணிருக்கேன்றத அப்புறமா சொல்றேன் நானு, அதுக்கு முன்ன நீர் ஒரு கேள்வி, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அந்த கேள்விக்கு நீர் பதில் சொல்லும் என்பதாக சொல்லுகின்றார். வாமாமனந்தி கவயா கருணாமிருதாம் தே ஞான கிரியாவச்சன லப்யம் அனன்யலப்யா எதேஷு கேன வரதோத்தர கோசலஸ்தா பூர்வம் சதூர்வம் அபஜந்த ஹி ஜந்தவஸ்வாம். நீர் இந்த தேவப்பெருமாளே முன்பு ஒரு காலத்திலே அயோத்தியிலே ராமனாக அவதாரம் பண்ணேர், நீர் ராமனாக அவதாரம் பண்ணச்சே அங்கே இருந்துருக்கிற புல்லு பூண்டுலேருந்து எல்லாத்துக்கும் அந்த சராசரங்களை வைகுண்டத்தை தீர்ந்து தீவிகுண்டத்துக்கு ஐக்கியம் போனேர, அந்த புல்லு பூண்டுகள்லாம் கர்மயோகம் பண்ணித்தா, ஞான யோகம் பண்ணித்தா, பக்தி யோகம் பண்ணித்தா, என்ன யோகம் பண்ணித்துன்னு நீர் சொல்லும், அதுக்கப்புறமா நான் கர்மயோகம் பண்ணனா, ஞான யோகம் பண்ணனா, பக்தி யோகம் பண்ணனான்றத நான் சொல்றேன்ற. இப்ப இதனால ஏற்படுறது அந்த சரணாகதி தான். அந்த சரணாகதிக்கு அதிகாரம் மூலமே, அந்த அதிகாரம் என்னன்னா ஆகிஞ்சன்யம்ன்றது பிரதானமான அதிகாரம். அந்த ஆகிஞ்சன்யத்தை இந்த இடத்துல சொல்ற அகிஞ்சனா என்பதாக. சரி, அப்படி அகிஞ்சனாக இருந்துருக்கேன், என்னால் கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகம் எல்லாம் இல்லாதவனாக நான் இருந்துருக்கேன், அப்படி இருந்தா இருந்துட்டு போட்டுமே, நானே தான் ஓடுமான்னா வேற யாரையானா போய் நீ ரட்சிக்கலாமோ இல்லையோ, வேற யாரையானா ஆசிரயிச்சு அவாளிடத்துலேருந்து ரட்சணத்தை பெறலாமோ இல்லையோன்னு கேட்டுண்டு அதுக்கு பதில் சொல்றார். அனன்யகதிஹி, ஒன்ன விட்டா எனக்கு வேற யாரும் கிடையாது, அதைதான் நான் சொல்றார் அனன்யகதிஹி என்று. உன்னை விட்டு ஒன்றும் ஆற்றற்கு இன்றிலேன் என்று ஆழ்வார் அருளி செய்த மாதிரி, உன்னை ஒழிய எம்பெருமானை விட்டு
எனக்கு வேற யாரும் சக்தியே இல்லாதவராக இருந்திருக்கேன். அப்படிப்பட்டவன் நான் என்பதை சொல்லுகின்றார். அனன்ய கதி சரண்ய எம்பெருமானை சரணாகதி பண்ணுவதற்கு அவன் சரண்ய சரணமாக அடைய தகுந்தவன். இவருக்கு அவருக்கு என்று இல்லாமல் எல்லோருக்கும் சரணமாக ஆக தகுந்தவன் அவன். ஆகையில்தான் அவனை சரண்யன் என்பதாக சொல்லுகின்றார். சரண்யன் ஒரு இந்த இடத்துல வெளிவேற்றுமை சம்போதனம். ஏன்னா நீயே சொல்லியிருக்க, பெருமாளே சொல்லியிருக்க, மாமேகம் சரணம் ரஜ, என்னை ஒருவனையே சரணமாக அடைவாயாகன்னு சொல்லியிருக்கிறதுனால நீ சரணமாக அடைய தகுந்தவன்றது ஏற்பட்டு போச்சு. சரண்யம் சரணஞ்ச துவாமாஹு திவ்யா மகர்ஷயா. ராமாயணத்துல யுத்தகாண்டத்துல சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம், சரண்யம் சரணஞ்ச துவாமாஹு திவ்யா மகர்ஷயா. சுமான மகர்ஷிகள்லாம் சொல்லுகின்ற, ராமா உன்னைதான், நீதான் சரண்யன், எல்லாரும் சரணமாக அடைய தகுந்தவனாக இருந்துருக்க, நீதான் சரணம். சரணம்ன்றதுனால ரக்ஷணம், கிரக ரட்சித்ரோகம்ன்ற சொல்றதுனால நீதான் எல்லாரையும் ரக்ஷணம் பண்றவனாக இருந்துருக்கவ, நீதான் புகழ் என்பதை சொல்லுகின்ற. ஐயால அது ராமசுவாமியினுடைய பெருமாளுடைய திருவாக்கினாலேயே சொல்லப்பட்ட விஷயம். சர்வலோக சரண்யாய ராகமாய மகாத்மனே நிவேதயதமாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம். இது விபீஷணனுடைய வாக்கு. ராமர் எப்பேற்பட்டவர், சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே, உலகத்துல இருந்திருக்கவா எல்லாருக்கும், அதாவது இதுல எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல், இவர்கள் பிராமணர்கள் திரைவர்ணிகர்கள் தான் சரணாகதி பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் இல்லாதபடி, எதிரிப்படையில் இருப்பவனாக இருந்தாலும் அவனும் சரணமடைய தகுந்தவன் என்று சொல்லப்பட்டவனாக இருந்திருக்கிற ராம, சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே என்று விபீஷணன் திருவாக்கினாலே மகர்ஷி வெளிப்படுத்துகின்றார். எம்பெருமான் தான் எல்லோருக்கும் சரண்யன் என்பதாக. ஏக புருஷஸ்ரேஷ்டா பரமாத்மா சனாதனா யஸ்மாத் பிரம்மா தபஸ்தர்வம் தம் ஆசிரித்தைவ முச்சியதே என்று லிங்க புராணத்துல கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. அங்கு பெருமாளுடைய ஒரு பிராதான்யத்தை சொல்லப்பட்டிருக்கு. அவன் ஒத்தந்தான் பரமாத்மா சனாதனன், அழிவில்லாதவனாக இருந்துருக்கான். அவனிடத்திலேருந்தான் பிரம்மா எல்லாத்தையும் பெற்றார் என்பதாக சொல்லுகின்றார். அப்படிப்பட்ட எம்பெருமான் அவனை பார்த்து சரண்ய என்று சம்போதனம்னாலே சொல்லுகின்றார். அகிஞ்சனஹ அனன்ய கதிஹி சரண்ய த்வத்பாத மூலம் சரணம் பிரபத்யே. மூலம் நபக்திமான்ஸ்வச்சரணாரவிந்தே கீழே சொன்னார். உன்னுடைய திருவடி தாமரைகளிலே பக்தி இல்லாதவனாக நான் இருந்துருக்கேன். இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, உன்னுடைய திருவடி தாமரைகளிலே சரணமாக அடைகிறேன், திருவடி தாமரையை சரணமாக அடைகிறேன் என்று தொத்பாத மூலம் சரணம் பிரபத்யே என்பதாக சொல்லுகின்றார். இதனால ஏற்படுறது என்ன அப்படின்னு கேட்டேன், தேவர் திருவடிகள் தான் மூலம். மூலம்ன்றது எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய சௌலபியம் முதலிய திருக்கல்யாண குணங்களுக்கெல்லாம் காரணமாக இருந்திருக்கிறது. அது எல்லாவற்றையும் காட்டிலும், எம்பெருமானுடைய எல்லா மீதி விஷயங்களை காட்டிலும் இது திருவடி அப்படிப்பட்டதாக இருந்திருக்கு. இதில் சுவாமி தயாசிதகத்தில் சொல்கிறார், ரூடா விஷாச்சலபதேகே பாதே முககாந்தி பத்திரலட்சாயா என்பதாக. அந்த கருணைக்கு இருப்பிடமாக வேறாக இருந்திருக்கிறது. விருஷாச்சலபதேகே பாதே ரூடா என்று கருணையை சொல்லுகின்றார். வேர் எங்கேருந்து கிளம்பும், அதாவது மரம் கிளம்பணும், செடி கிளம்பணும்னாக்க வேர் ஒரு இடத்துல ஆஸ்திரியம் கெட்டியா இருக்கணும். வேர் வேரே கணக்கு அது சரியான இடத்துல ஊனாத கணக்கு இருந்ததுன்னாக்க அப்போ அது அது அந்த மரம் வளராது. ஆகையால தயைக்கு வேர் எங்க இருக்குன்னா, பெருமாளுடைய திருவடியில இருந்துருக்கான். ரூடா ரூடா விருஷாச்சலபதேஹே பாதே முககாந்தி பத்திரலட்சாயா. அது ஒரு செடியாக ரூபணம் பண்ணி எம்பெருமானுடைய திருவடிய திருமுக திருவடி வேறாகவும்,
முக மண்டலம் முதலியவைகள் எல்லாம் சாயையாகவும், அதாவது அதில் இருக்கிற இலை அதெல்லாம் அதனுடைய சாயையாகவும் சொல்கிறார். ஆகையால் வேறாக இருக்கின்றது எதுனாக்கா அந்த திருவடி. வேறும் தான் வேர் எல்லாத்துக்கும். அப்படி என் திருத்தகப்பனார் அடிக்கடி சாதிக்கிற வழக்கம், என்னடா எந்த தர்ம காரியம் பண்ணாலும் வேதோக்கிலோ தர்ம மூலம்னு சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகையால் வேதாத்தியனம் பண்ணுறவா, வேதாத்தியனத்தை நாம் கணக்கு பண்ணுவானாக்க அதுதான்டா எல்லா தர்மத்துக்கும் மூலம். வேதாத்தியனம் பண்ணுறவாளுக்கு வேதாத்தியனம் செய்யறதை என்கரேஜ் பண்ணமானாக்க அது வேரில் தண்ணீர் பாய்ச்சற மாதிரி இருந்துட்டுருக்கும். மேலே தண்ணியை தெளிக்கிறது காட்டிலும் வேரில் தண்ணீரை பாய்ச்சறதுன்றது ரொம்ப விசேஷம். அந்த மாதிரியாக எம்பெருமானுடைய திருவடி இருந்துருக்கு, அதுதான் மூலமாக இருந்துருக்கு. எதுக்கு? எம்பெருமானுடைய தயை முதலிய குணங்களுக்கு, அப்படி ஆசிரித வாத்சல்யம் முதல்களுக்கெல்லாம் காரணமாக இருந்துருக்கு, லௌலபியாதி குணங்களுக்கெல்லாம் காரணமாக இருந்துருக்கு. இப்படி மீதி அவயவங்களை நினைக்காமல் எம்பெருமானுடைய திருவடி தாமரைகளையே நாம் நினைக்க வைக்கிறது. அது மாத்திரமில்லை, விரோதி நிவர்த்தி பூர்வகமான கைங்கரிய சித்தி நமக்கு வரணும்னாக்க அது எம்பெருமானுடைய திருவடியை ஆசிரியிச்சாதான் நடக்கும். அந்த கைங்கரிய சித்திக்கு உபாயமாக இருந்திருக்கிறது அந்த எம்பெருமானுடைய திருவடி தான். அத்த சொல்லி சொல்ற, சொத்வாகத மூலம் சரணம் பிரபத்யே, சரணம் பிரபத்யே என்பதாக சொல்லுகின்ற அந்த உபாயம் ரூபமான கைங்கரிய சித்திக்கு அதுக்கு உபாய, அதாவது பலன் நமக்கு என்ன? கைங்கரிய சித்தி. அந்த கைங்கரிய சித்திக்கு உபாயமாக இருந்துருக்கிறது அந்த சரணாகதி. அந்த சரணாகதியினுடைய காரியம் என்ன? நாம் எல்லாரும் இயல்பாகவே எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ண தகுதி பெற்றவர்கள் தான். ஆனால் நம்மளுடைய பாப விசேஷம் அந்த கைங்கரியத்தை செய்ய விடாமல் தடுக்கின்றது. அந்த பாப விசேஷத்தை போக்கடிக்க கூடுவது, போக்கடித்து நமக்கு இயல்பாக இருக்கக்கூடிய கைங்கரியத்தை பண்ணும்படியாக செய்ய வேண்டியது தான் பலம். அந்த பலனை கொடுக்கக்கூடியது இந்த எம்பெருமானிடத்திலே நாம் பண்ணும் சரணாகதி என்று சொல்லப்படுகிறது. அதுதான் உபாயே கிரகரக்ஷித்ரோகோ என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அகிர்பத்ன சம்ஹிதையிலையும் விஸ்தாரமாக சரணாகதியினுடைய ஸ்வரூபம் சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த அகிர்புத்ன சம்ஹிதையில சொல்லிருக்கிறது சுவாமி தேசிகன், இது பாஷ்யத்தில் சோத்ரத்ன பாஷ்யத்தில் விரிவாக சொல்லுகின்ற, அகமஸ் நபராதானாம் ஆலயா அகிஞ்சனா அகதிஹி ஸ்வமேவ உபாயபூதமே பவேசி பிரார்த்தனாமதி சரணாகதி இத்தியுக்தா தா தேவேஸ்மின் பிரயுஞ்சதாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரபத்தின்றது எப்படி பண்ணணுன்றத சொல்ற. அகமஸ்மி அபராதானாம் ஆலயா அகிஞ்சனா அகதிஹி, நான் எப்படிப்பட்டவனாக இருந்துருக்கேன், எல்லா தப்பு காரியங்களுக்கும் இருப்பிடமாக நான் இருந்து கொண்டிருக்கின்றேன். அகிஞ்சனா அகதிஹி, நான் கை முதல் இல்லாதவனாக எதுவும் செய்ய இயலாதவனாக நான் இருந்துருக்கேன். அகதிஹி, உன்னை தவிர வேறு ஒருவரும் எனக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கு இல்லாதவனாக நான் இருந்துருக்கேன். அப்படி அதோடு மாத்திரமில்லை, இது சொன்னால் போகாது, நீயே நான் என்னுடைய கர்மயோக ஞானயோக பக்தியோக ஸ்தானத்திலே இருந்து கொண்டு என்னை ரட்சிக்க வேணும், உபாயபூதோமே தொமேவ உபாயபூதோமே பவேதி பிரார்த்தனாமதி சரணாகதி, இப்படி இருந்து நீ ரட்சிக்க வேணும்னு சொல்லக்கூடிய இருக்க பிரார்த்தனை இருந்துருக்க அதுதான் சரணாகதி என்பதாக அகிர்புத்தினி சமூகத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட சரணாகதியை எம்பெருமானிடத்திலே செய்வாயாக என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே பிரகாரத்தில் இந்த ஸ்லோகத்தினால எம்பெருமானிடத்தில் சரணாகதி பண்ணுகின்றார் சுவாமி ஆளவந்தார். ந தர்ம நிஷ்டோஸ்மி நிதாத்மவேதி ந பக்திமான் ஸ்வத் சரணாரவிந்தே அகிஞ்சனா அனன்யகதி ஸ்வத்பாத மூலம் சரணம் பிரபத்தியே என்பதாக. இந்த சரணாகதியினாலே இதில் அஞ்சு அங்கங்களும் இருக்கின்றன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை சுவாமி தெளிவாக நமக்கு தெரிவிக்கின்றார் தேசிகன். இருந்தாலும் கூட அது விஸ்தாரத்தை கொண்டுட்டு இதில் அஞ்சு அங்கங்களும் எப்படி இருக்கின்றன என்பதை அடுத்த உபன்யாசத்தில் பார்க்கின்றோம். இதே விஷயத்தை சுவாமி அம்மாழ்வாரும் சாதித்திருக்கின்றார்.
அந்த பாசுரத்தை பார்த்து இன்றைய உபன்யாசத்தை நிறைவு செய்வோம். சுவாமி நம்மாழ்வார் அருளி செய்திருக்கிறது திருவாய்மொழியிலே ஐந்தாம் பத்திலே, நோற்ற நோன்பிலேன் நுண்ணறிவிலேன் ஆகிலும் இனி உன்னை விட்டு ஒன்று மாற்றகிற்கின்றில்லேன் அறிவினையம்மானே தேற்று தாமரை சென்னலூடு மலர் ஸ்ரீவரமங்கல நகர் வீற்றிருந்த விந்தாய் உனக்கு மிகையல்லே நங்கே. ஸ்ரீவரமங்கல நகர்னு சொல்லக்கூடிய திவ்யதேசம், அந்த திவ்யதேசத்துக்கு சொல்லுகின்ற அந்த வாசகத்துல நோற்று நோன்பிலேன் நுண்ணறிவிலேன் ஆகிலும் இனி உன்னை விட்டு ஒன்று மாற்றற்கு இன்றிலேன் என்றாக சொல்லுகின்றார். அந்த மங்களாசாசனம் பண்ணத்தை அங்கு வியாக்கியானத்துல எடுக்கும் பொழுது நதர்ம நிஷ்டோஸ்மி என்றுகிறார். நோற்று நோன்பிலேன் நொன்னிலேருவிலேன் நதர்ம நிஷ்டோஸ்மி நஜாத்மவேதி நபக்திமா சரணாரவிந்தே என்கிறார். அதுதான் சொல்லுகின்றார். அந்த ஆழ்வாருடைய வாக்க அப்படியே இங்கு கொண்டுகின்றார். நதர்ம நிஷ்டோஸ்மி எப்படின்னா, இவன் சில செய்யான் நின்றான் என்றிருக்கையும் நமக்கு சில உண்டாகாதே என்று பிரமிக்கைக்கும் நீ கைவிடுகைக்கும் வேண்டுவதுண்டு, பலத்தோடே வியாப்தமாய் இருப்பது ஒன்றில்லை என்பதாக அங்கு வியாக்கியானம். அந்த தர்மத்தை எப்படி தர்மன்ற சப்தத்துக்கு எப்படி அர்த்தம்ன்றதெல்லாம் சொல்லி நம்ம கீழே சொன்ன பிரகாரத்துல சொல்ற. இப்படி ஆழ்வாருடையவும் ஒரு திருவுள்ள பிரகாரத்துக்காக இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்தை அருளி செய்து நமக்கும் இது ஒவ்வொரு தினமும் அனுசந்தானம் செய்ய தகுந்ததாக அமைந்திருக்கின்றது. இந்த ஸ்லோகம் துவயத்தினுடைய அர்த்தத்தை தெரிவிப்பதாக இருந்திருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாம் இதில் அங்க பஞ்சகங்களும் எப்படி சொல்லப்பட்டிருக்கின்றன என்பதையெல்லாம் அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம். இன்றைய தினத்தில் ஒரு விசேஷம், இன்றைக்கு தீப பிரகாசனுடைய அவதார உற்சவம். இன்னும் சொத்த நேரத்தில் வாசல்ல தீப பிரகாசன் எழப்போரே. அந்த தீப பிரகாசனுக்கு ரொம்ப விசேஷம். அவர் சுவாமி தேசிகன் சரணாகதி தீபிகை தீப பிரகாசன் விஷயத்துல அருளி செய்திருக்கின்றார். அந்த சரணாகதி தீபிகையில சொல்லியிருக்கிற ஒவ்வொரு விஷயமும் இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாது. இதுல சொல்லச்சு, உத்பாஹுபாவம் அபஹாயைவ கர்வா தாம்சும் பலார்த்தம் அபியாச்சதி யோகி சிந்தன். இந்த சுவாமி எப்பவுமே ஒரு சாதாரணமா தனிப்பட்ட முறையில இருக்கும் சுவாமியினுடைய கவியெல்லாம். இங்கெல்லாம் சொல்லச்ச என்ன சொல்றாருன்னா, நகர்ம நிஷ்டோஸ்மனச்சாத்மன் நான் கர்மயோகம் பண்ண தெரியாதவனாக இருக்கேன், ஞானயோகம் பண்ண தெரியாதவனுக்கும் பக்தியோகம் பண்ண தெரியாதவனாக இருந்துருக்கேன், நான் என்ன பண்ணுவேன் அக்கிஞ்சரனாக இருக்கேன் சரணாகிதி பண்றேன்னா, இங்க சொல்ற உத்பாகுபாவும் அப்பகா எசைவ கர்வா பிராம்சும் பலார்த்தம் அபியாச்சதி யோகி சந்தியன்னா, உயர இருக்கிற ஒரு கனி, அந்த கனிய என்னால பறித்து சாப்பிட முடியாதபடி ஒரு நிலையில இருந்துருக்குவன் நானு. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னாக்கா, நான் எழும்பி எழும்பி பார்த்து ஐயோ எனக்கு கிடைக்கலையே கிடைக்கலையேன்னு நான் சொல்லி விசாரப்பட மாட்டேன். அதுக்கு பதிலா நான் அங்க பக்கத்துல இருக்கவா இருக்காளே அவளை பார்த்து, உயரமா இருக்கவாளை பார்த்து, அப்பா எனக்கு இதை பொறிச்சு கொடுன்னு நான் கேட்பனான். அது கேட்டாக்கா அது தானா அவ வாங்கி அவ பொறிச்சு கொடுத்துடுறாளாம். அந்த மாதிரி நான் என்ன பண்ணுவேன்னா, கர்மயோக ஞானயோக பக்தியோகம் எல்லாம் பண்றதுக்கு சக்தி இல்லாதவனாக இருந்தான்னா கூட, உத்பாகுபாவம் அபகா எசைவ கருவா தாம்சும் பலார்த்தம் அபியாஜதி யோகி சிந்தியன்னு, அந்த ஆனா எனக்கு அந்த பழத்தை வாங்கிக்க சாப்பிடாது இருக்கிறதுக்கு முடியாது, எனக்கு ஒசர இருக்காது, அகையில எனக்கு கிடைக்காது எட்டாதுன்ட்டு நான் தூர போக மாட்டேன், நான் அது வாங்கிக்கணும் நான் சாப்பிடணும் நான். அதுக்காக அங்க இருக்கிற உயரமாக இருக்கிறவனை பிரார்த்திக்கிற மாதிரி உன்னையே கர்மயோக ஞானயோக பக்தியோகம் செய்வதற்கு இயலாதவனாக இருந்திருக்கிற நானு அந்த ஸ்தானத்துல உன்னையே வைத்து, அப்போ நீதான் நீ எனக்கு பண்ணி கொடுக்கணும்னு நான் பிரார்த்திக்கணும். உத்பாகுபாவம் அபஹாயைவ கர்வா பிராம்சும் பலார்த்தம் அபியாச்சதி யோகி சிந்த ஏவம் துஷ்கரமுபாயகணம் விஹாய தானே நிவேசயதி தஸ்ய விசக்ஷணஸ்துவாம் சுதுஷ்கரம் உபாயகணம் விகாய. பண்ண முடியாததாக இருந்திருக்கிற உபாயங்கள்ல கூட்டத்தெல்லாம் விட்டுட்டு அந்த ஸ்தானத்துல எம்பெருமானையே ஒன்னையே வைக்கிறான்னாக்க,
அந்த உன்னையே சரணாகதியாக பண்ணி கர்மயோக ஞான யோக பக்தி யோகங்கள்னாலே என்ன பலன் வருமோ, என்ன கைங்கரியம் சித்திக்குமோ, அந்த கைங்கரிய சித்தியை பெரும்படியாக செய்ய வேண்டும் என்பதாக இங்கு சொல்லுகின்றார். அந்த சரணாகதியினுடைய பிரபாவத்தை சுவாமி அந்த தீபப்பிரகாசன் விஷயத்திலே அருளி செய்தார். ஆச்சரியமாக இன்னும் சற்று நேரத்திலே வாசலில் தீபப்பிரகாசனும் சுவாமி தேசிகனும் எழுந்துள்ள போகின்றார். அவர்களை இன்றைய தினத்திலே சித்திரை மாதம் ரேவதியான இன்றைய நட்சத்திரத்திலே அந்த தீபப்பிரகாசனையும் நமக்கு நாம் நினைச்சு, சுவாமி தேசிகனையும் தீபப்பிரகாசனையும் நினைச்சு நம்மளுடைய அகவிருள் முழுதும் போக வேண்டும் என்று அந்த எம்பெருமானை பிரார்த்தித்து இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்த்திகேசன் மகாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமகா.